This is my fourth and last story. It's about friendship. பாருங்க. மச்சி, நம்ம ஒரு கமலஹாசன் நினப்பு. முடிக்கிறமா தெரியலையே. சதீஷ் சார், எத்தனை டெஸ்ட் ஒன்று பேலன்ஸ் இருக்கு? டெஸ்ட்டா? ஒன்று ரெண்டுனா ஞாபகம் இருக்கும். இந்நேரத்துக்கு உனக்கு கல்யாணம் இருந்தால் அது ரெண்டு பிள்ளைக்கு அப்பனே இருப்ப. நீ இந்த லட்சத்தில் நீ பப்ளிக் எக்ஸாம் எழுத போன மேக்ஸில் கண்டிப்பாக ஃபெயில் தான். உங்கள் அக்கா இங்கே தானே படிக்கிறா? ஆ, ஒரு டெஸ்ட்டில் கூட ஃபெயில் ஆனதே இல்லை. சி, எல்லோ போ, டெஸ்ட்டு பாஸ் பண்ண உள்ளே வராத. ஓ சூர்யா சார், சட்டம் பேசினா மட்டும் வாய்க்கிலேயே பேசுறது, ஆனால் மார்க்கை பார்த்தா ஒன்றும் தெரியலையே. டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டு ஃபியூச்சரில் என்னடா பண்ண போறீங்க சார்? டெஸ்ட்டு பாஸ் பண்ணாமல் உள்ளே வராத, வெளில போ. ஓகே சார். சார் பீட்டர், அவன் ஒருத்தர் இருக்கான்ல, எங்கே அவன்? பீட்டர் சார். டே பீட்டர், உனக்கு வேற தனியாக சொல்லுமா? மூஞ்சி அதிகம் பாரு. ஏய், உன் சட்டையை சொன்னடா. சட்டையை தான் சார் பார்த்தேன். சி, வெளில போ, டெஸ்ட்டு பாஸ் பண்ணாமல் உள்ளே வராத. ஓகே சார். என்ன மச்சி, மணி என்ன வரல? இதோ வரான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது வயிறு ரொம்ப வலிக்குது மச்சி, அதான் சும்மா அப்படியே. டேய், மேக்ஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோம்ல, அதான் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அதான் அப்பவே சொன்னேன், ஒழுங்கா படிங்கடான்னு. கேட்டீங்களா? நான் கூட தான் சொன்னேன், இந்த டியூஷன் சென்டர் வேணான்னு. கேட்டியா? பட, நீங்க எப்படியே போங்க, நான் டியூஷன் போறேன். போட போடா, போ. உன் குருநாதர் உனையா தேர்றாரு. இவனை என்னதான் பண்றது? போது பாரு, அந்த எடுபடி. ஏன்டா அந்த ஆள் சும்மா திட்டிக்கிட்டே இருக்கான்? அது என்னடா மணி, அவருக்கு உன் மேல மட்டும் தனி பாசம்? அது ஒன்றும் இல்லடா, இவன் அந்த ஆளுக்கு எல்லா வேலையும் பார்க்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், அவ்வளோதான். டேய், டீ சாப்பிடும்போது ஏன்டா மேக்ஸை பற்றி பேசுறீங்க? எனக்கு வாமிட் வாமிட்டாக வருது. சதீஷ், இந்த சாட்டர்டே ஸ்கூல் லீவா? லீவ் தான்டா. மச்சி, உனக்கு கேட்குற? இல்லை, எல்லாரும் இருந்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் விளாட போகலாம். பப்ளிக் எக்ஸாம் வருது, இதுதான் லைஃப், நல்லா படித்து அடுத்த லெவல் போகணும், சரியா? டேய், எங்கடா போனீங்க? என்கிட்ட காசு இல்லடா. மச்சி, இந்த மண்ணி எங்கட ஆளே காணா? அவன் இன்னைக்குடா சீக்கிரம் வந்திருக்கான், நம்ம டியூஷனுக்கு போவோம், வருவான். மச்சி, இப்பெல்லாம் அவனை கவனிச்சியா? நம்ம மணி அந்த ஷாமில் லுக் கொடுது மச்சி. நம்மளால் அவளை பார்க்குறான்டா. இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? தெரியாத, உனக்கு அப்புறம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறியா? நீயா? சரி, லவ் பண்ணி. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணி? கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுப்பேன். யார், நீயா? நான் இல்லைடா, அவ. சரி, எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லு. அது சொல்டா, பரவாயில்ல சொல்லுடா. ஃபர்ஸ்ட் நைட்ல நான் அவ கன்னத்துல கிஸ் பண்ணுவேன், அப்ப குழந்தை பிறக்கும். டேய், ஏன்டா சிரிக்கிறீங்க? சரி சரி சரி, உண்மை சொல்லு, படுத்த பார்த்தானே சொல்ற. ஆமா, ஒண்ணு இல்ல, வா போலாம். ஐயோ டேய், அவன் தான்டா சந்தோஷ். சந்தோஷா? யார் அவன்? 730 பேட்சரா, நம்ம மணியோட ஆளை ரூட் விடுறான். சரி வா, வண்டி அந்த பக்கம் என்னன்னு கேட்டு போவோம். டே டே டே, வேணாண்டா, அவனை பார்க்கவே மாடு மாதிரி இருக்கான். பயந்து சாவாதடா, வாடா. வரான் பாரு. ஷாமலாவை லவ் பண்றியாமே? ஆ, ஷாமலாவை லவ் பண்றியாமே? மச்சி, இவனுக்கு வாயில சொன்னா புரியாது. வாமா வலிக்குதுரா, நான் தான் அப்போவே சொன்னேனேடா, அவன் மாடு மாறி இருக்கிறான், அவன்கிட்ட போவாதீங்கன்னு. யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? என் ஒரு செருப்பை காணண்டா. என்னடா ஜி? மச்சி, ஷாம்லாவை நீ லவ் பண்ணுறியா இல்லையா? ஷாம்லாவா? எந்த ஷாம்லா? டேய், டியூஷனில் ஒன்று ஒரு பொண்ணு பார்க்குது இல்லடா, அந்த ஷாம்லாடா. அப்படியா? அப்படி ஒரு பொண்ணு இருக்கு? டேய் மச்சி, ஆ